வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் வந்து மழி லில்லி அல்லது வந்து நம்ம ரெயின் லில்லின்னு சொல்கிறோம்ல, அந்த பூவோட விதைகள் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த விதைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பூ பூத்து ஓஞ்ச பிறகு இந்த மாதிரி விதைகள் வந்து நல்லா கருப்பு கலரில் வருது. விதைகள் வந்து ரொம்ப அப்படியே தகடு மாதிரி இருக்குது, லைட் வெயிட். ஏன்னா இதெல்லாம் வந்து தகவமைப்பு தான். இந்த இப்படி இருந்தால் தான் இது காற்றுல பரவி நாலு இடத்துல விழுந்து முளைக்கிறதுக்கு ஈஸியாக அது வந்திருக்கு. இப்போ முளைச்சிருக்கு பாருங்கள், விதை கருப்பு கலரில் வந்திருக்கு. இது நம்ம பார்க்கலாட்டி அது பழைய வெடித்து கொட்டி எல்லா இடத்துலையும் இந்த செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து வருஷம் முழுக்க பூத்துக்கிட்டே இருக்கக்கூடியது. நம்ம ரெயின் வந்து மழை பெஞ்சிச்சின்னா அதுலேருந்து நைட்ரேட்டை வந்து அப்சர்வ் பண்ணி உடனே பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதை மழை லில்லின்னு மழை ரெயின் லில்லின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மழைக்கும் அடுத்து இது பூக்க ஆரம்பிச்சிடும். 2 டேஸ்லேயே மொட்டு வச்சு உடனே பூத்துரும் பாருங்கள். இது விதை மூலியமாக அது வரக்கூடியது. கிழங்கும் நம்ம செடி வைக்கணுன்னா கிழங்கும் வைக்கலாம். இந்த மாதிரி விதைகள் மூலியமாகவும் நல்லா வந்துடும். எங்கள் வீட்டில் எல்லோ கலரு, பிங்க் கலர், ஒயிட், இந்த 3 கலர் இருக்குது. இப்போ பாருங்கள் விதை விட்டுருக்குது. இந்த விதையை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது, இல்லைன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் வேறு இடத்துல போட்டு முளைக்க வைக்கலாம். இது ஒரு 3 கலர்ஸ் கூட இல்லை, 4 கலர்ஸ் இருக்குது. இது 1 கலரு, இது பியூர் ரெட், எல்லோ ஒன்று, பிங்க் ஒன்று, ஒயிட் ஒன்று இருக்குது. இந்த செடியெல்லாம் வந்து வருஷம் முழுக்க கிழங்கு தான். அதனால் இது வருஷம் முழுக்க வந்து அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சைட் பை சைடாக கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிழங்கு எடுத்து நம்ம வேறு தொட்டியில் வச்சு பயிர் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி விதைகள் போட்டு கூட நம்ம செடி வளர்க்கலாம். பார்க்குறது இது அழகாக இருக்குது. 1-2 டேஸ்க்கு அந்த பூ அப்படியே இருக்கும், அப்புறம் வாடி போயிடும். வாடி உடனே இது வந்து இந்த மாதிரி சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாதவங்களுக்காக இதை நான் அந்த வீடியோ போடுறேன், தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் வந்து ரெயின் லில்லியோட விதைகள். இந்த விதைகளை எடுத்து நம்ம ஒரு தொட்டியில் நல்லா கோக்கோ விட்டு மண்புழு உரமெல்லாம் போட்டு அதில் வந்து இந்த விதையை போட்டுட்டோம்னா ஒரு 2-3 நாள்லேயே இந்த விதை முளைச்சி செடி வந்துடும். நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்தை பொறுத்து அது சீக்கிரம் பூக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.